நிறைய பேசுவாங்க, கோபிநாத் பேசுவாரு, எவ்வளவு யூடியூப் வீடியோஸ் இருக்கும். பட் நான் எதுக்கு இதை இன்னைக்கு திருப்பி சொல்றேன்னா, திரும்ப 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 சொல்லும் போது, திரும்ப 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 கேட்கும் போது உங்க மைண்ட், உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, உங்க ஆள் மனசு, உங்க ஆள் மனசுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இவ்வளவு தெரப்பி பண்ணோம் தெரியுமா, அந்த ஒரு செஷன் நீங்க கண்ணை மொழி பண்ணிங்க தெரியுமா, அந்த ஆள் மனசு அந்த நிலை, அந்த ஆள் மனசுக்கு காதல் விழுந்துட்டே இருக்கும். அது விழ 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 உங்க மைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதையை வந்து வென் ஐ வாஸ் இன் 6th ஸ்டாண்டர்ட் எனக்கு அந்த ஒரு ஆசை வந்துச்சு. நான் மைண்ட் அதாவது ஏன்னா எந்த ஒரு மேடை கிடைச்சாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும், டான்ஸ் அந்த மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நான் வந்து என்னுடைய டேலண்டை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு மேடை கிடைச்சாலும் நான் பண்ணுவேன், பட் அது ஒரு ஆசையாக வெளியாக மாற்றது ஒரு 5th 6th அந்த ஸ்டாண்டர்டில் தான். பட் அப்போ போட்ட விதை இன்னைக்கு நான் வந்து இங்கே இருக்கேன்னா அந்த மேடை தான் காரணம், அந்த ஆசை அந்த வெளியாக காரணம். ஓகேயா? இன்னைக்கு வந்து லேட் ஆகல, அதுக்கெல்லாம் வந்து பெரிய வயசு ஆகல சரியா. அப்படின் போது இன்னைக்கு நீ போடுற வெதர் இன்னும் ஒரு வருஷத்துல பலன் அடிக்கலாம், இல்ல ரெண்டு வருஷத்துல கூட அழிக்கலாம், இல்ல 4 மாசத்துல கூட அவன் அந்த பலன் வரலாம், தெரியாது. நீ போடுற எஃபர்ட்ஸ்ல தான் இருக்கு, புரியுதா? நீ போடுற முயற்சியில தான் இருக்கு. ஓகே, முயற்சி செய்வீங்களா? தெரியுது, இதே தெரியுது, முயற்சி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி. முயற்சி செய்வீங்களா? நான் ஏன் ஃபர்ஸ்ட் முயற்சி செய்வீங்களா அப்படின்னு நான் கேட்கல. நான் வந்து லோ டோன்ல பேசும்போது நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ண, அது வந்து நிறைய ஒரு சைக்காலஜி இருக்கு. அதை நான் பேசிட்டே இருக்கேன், ரொம்ப வந்து சாஃப்டா பேசிட்டே இருக்கேன். நீங்க லிசன் பண்றீங்க, நான் ஒரு விஷயத்த கேட்கறேன், ஒருத்தரும் ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணுங்க. நான் திருப்பி அழுத்தமா கேட்கும் போது நிறைய பேர் சொன்னீங்க, ஏன் அப்படிதான் நம்ம டியூன் ஆயிருக்கோம், நம்ம மைண்ட் அப்படி டியூன் ஆயிருக்கு. மிரட்டி கேடா நீ சொல்லுவ, சாதாரண கேட்ட பண்ணி வளர்த்தியா பத்தி அவனுமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் என்னோட மைண்ட். ஓகே, இதுதான் நேச்சர். எல்லாரும் எப்படிதான் ஓகே, நான் கூட எப்படிதான், நான் அவங்க உட்காந்துருந்தா நீ உன்னை பத்தி ஏதோ கேட்கறாங்க அப்படின்னு.